Hello friends, welcome to Gaudi's Samayal. இன்னைக்கு நம்ம பிரெட் பகோடா பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. பிரெட் பகோடா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 4 பிரெட் சைசஸ் எடுத்துருக்கேன். இது போல் எடுத்துக்கோங்க. வாங்க நம்ம செய்யலாம். பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பிரெட் சைசஸை இதில் வச்சுக்கலாம். நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இது போல் இப்போ பாருங்க, நான் ஃபுல்லாக நினச்சிட்டேன். இப்போ நம்ம பிரெட்டை நல்லா பிழிஞ்சுக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் டைட்டாக இது போல் நல்லா பிழிஞ்சுக்கோங்க. பிரெட்டில் தண்ணி இல்லாமல் இருக்கணும். இப்போ பாருங்க, நான் செஞ்சுட்டேன். இது போல எல்லா பிரெட் சைஸ்லையும் செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்க, நான் எல்லா பிரெட்டையும் தனியில் நினைச்சு நல்லா பிரிஞ்சு வச்சிருக்கேன். இது போல தனித்தனியாக செஞ்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கரெக்டாக 1 கப் எடுத்திருக்கேன். 50 கிராம் அரிசி மாவு 1/2 கப் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். தேவைக்கு ஏற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நான் கலந்துட்டு இருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா டைட்டாக இது போல் பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்க, நான் ரெடி பண்ணிட்டேன். பகோடாவுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா இது போல் திக்காக இருக்கணும். எண்ணெயும் சூடாகிட்டு நம்ம ஒவ்வொரு பகோடாவும் எண்ணெய் கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். பகோடா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது மிதமான ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் வடை ரெசிபிஸ் நிறையா பண்ணியிருக்கோம். லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒவ்வொரு பகோடாவும் எண்ணெய் கிள்ளி ஆட் பண்ணிட்டேன். இது 1 சைடு நிறம் மாறட்டும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது போல் பண்ணி கொடுத்தா கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, 2 சைடு நம்ம கலர் மாறிட்டு நம்மளோட சூப்பரான பிரெட் பகோடா ரெடி ஆகிட்டு இது போல் இருக்கணும். நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக நம்ம பிரெட் பகோடா பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ரெசிபி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கௌதி சமையல்.